நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஆப்பிள்பி பகுதியைச் சேர்ந்த மாணவி உக்ரைனில் தவிப்பு. நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஆப்பிள்பி பகுதியில் வசித்து வருபவர் சாய்நாத். இவரது மகள் சாய் சோனு. உக்ரைன் நாட்டில் வினிஸ்டா பிரஹம் மெமோரியல் நேஷனல் மெடிக்கல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். தற்போது உக்ரைன் நாட்டில் போர் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் அவருடைய தந்தை கூறியதாவது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகரத்தில் இருக்கோம். என் பொண்ணு சாய் சோனு உக்ரைன் வினிஷியா மெடிக்கல் மெமோரியல் காலேஜில் 3rd இயர் ஸ்டூடெண்டாக இருக்காங்க. அவங்க தற்சமயம் வந்து அவங்க வெஸ்ட்டில் இருக்கிறனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் அவங்க கூட இருக்கிற எல்லா படிக்கிற குழந்தைங்களும் வெளியேறினால நம்ம பாப்பாவும் வெளியில் வந்துட்டுருக்குறான். ஆனால் அந்த உக்ரைனில் வந்து எந்த ஃப்ளைட்டும் தரையிறங்காமல் இருக்கிறதுக்கு அவங்க வந்து ரஷ்யா வந்து ஃபுல்லாக தாக்குதல் நடத்திருக்கிறனால அடுத்த கண்ட்ரி அடுத்த பார்டர் நோக்கி நம்ம குழந்தைங்களாம் போயிட்டுருக்குறாங்க. அடுத்த பார்டர்னால் ஹங்கேரி, ருமேனியா அந்த மாதிரி கண்ட்ரிக்கு, அந்த மாதிரி நாட்டில் போய் நம்ம குழந்தைங்க தஞ்சம் புகுந்து அங்கேருந்து விசா பெற்று தற்காலிகமான விசா வாங்கி தான் அடுத்த ஃப்ளைட்டில் நம்ம கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே அந்த நாட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்க ஃப்ளைட்டில் நமக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க. அந்த ஃப்ளைட்டில் ஏறி வர சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் போகும் பொழுதையே அங்கே இருக்கிற ஒரு பார்டர்லேருந்து 5 கிலோமீட்டர்லேயே நம்ம குழந்தைங்க வந்து நிறுத்திடுறாங்க. இப்போ ஹங்கேரியில் என்ன அட் ப்ரெசன்ஸ் என் குழந்தைங்க கொடுத்த மேட்டரில் என்னென்னா 5 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே நிறுத்திட்டாங்க. அங்கே வந்து ஃபுல்லாக அந்த யுக்ரைன் மக்களும் வந்திருக்கிறாங்க அடுத்த நாட்டு போகிறதுக்காக. நம்ம தமிழக மக்கள் ப்ளஸ் அது கூட இந்தியாவின் மாணவர்கள் அப்புறம் அடுத்த கண்ட்ரிஸ் படிக்கிற அத்தனை குழந்தைங்களுமே வந்து ஹங்கேரிக்கு போகிறதுக்கிறதுனால நிறைய க்ரௌடாக இருக்கு. அந்த க்ரௌடில் போகணும்னா ஒன்லி பை ரோடில் போகணுன்னா அந்த கேபன் ஒன்று இருக்கு. அந்த கேபில் போகணுன்னா ஹங்கேரி பாஸ்போர்ட் வச்சிருக்கிற டிரைவர் மட்டும்தான் பார் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம குழந்தைங்க போகணும்னா அவங்க வந்து ஒரு அந்த ட்ரெயினில் அந்த ட்ரெயின் பார்டர் ட்ரெயின் போய் அடுத்த நாட்டுக்கு போகிறதுக்கு நம்ம போய் டிக்கெட் எடுத்து வாங்கணும்னா அங்கே லைன் ஃபுல்லாக நிற்குதுமா. கிட்டத்தட்ட 1000 கணக்கான பேர் அங்கே நிற்கிறாங்க. இருந்தாலும் நம்ம குழந்தைங்க நேற்று நைட்டில் போய் காத்துட்டு இருந்து டிக்கெட் எடுக்கணும்னா அது முடியாத பட்சத்தில் இருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ராணுவமே வந்து பிளாக்ல டிக்கெட் வந்து நம்ம ஊர் மணி 300 ரூபா இருக்கிற மணியை அவங்க வந்து 3000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சரி நம்ம குழந்தைங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி 3000 ரூபா கொடுத்து வர சொன்னா அந்த இடத்துல நம்ம மணி கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கு. ஏன்னா இந்த 2-3 நாளாக சிச்சுவேஷன் வந்து பேங்க்ல இருந்து பணம் எடுக்க முடியறதில்ல. ஏடிஎம் கார்டில் வந்து சட்டன் லிமிட்டட் வச்சிருக்கிறாங்க, இவ்வளோதான் எடுக்கணும்னு சொல்லி. அவ்வளவோ சரி அங்கே போய் அந்த பக்கத்து பேங்க் யுக்ரைன் பேங்க்ல போய் அந்த ஏடிஎம்ல கேஷ் எடுத்தா கேஷ் இல்லை. இந்த சிச்சுவேஷனில் குழந்தைங்க எப்படி வெளியில் வரும்னு சொல்லி எங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. ஆனால் எங்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போது நம்ம பாப்பாவோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து எம்பி வந்து நம்ம தமிழ்நாடுடைய மிஸ்டர் எம் எம் அப்துல்லா அவர்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அவர் வந்து தொடர்ந்து கண்காணிச்சிட்ருக்கிறாங்க. அம்மா நீங்கள் லைனு வந்து நீங்கள் க்ராஸ் பண்ணி வந்துடுங்க, உங்கள் நாங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிறோம். அதனால நாங்கள் பார்டரை தாண்டி எங்களால் உள்ளே வர முடியறதில்லைன்றது அவங்களும் அவர் வருத்தத்தோடு சொல்கிறாரு. அவருடைய சிச்சுவேஷனும் எங்களுக்கு புரிஞ்சுது. ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஏன் வந்து ஒரு பார்டர் கிராஸ் பண்ணுற அப்போ அந்த குழந்தைங்க எப்படிமா கிராஸ் பண்ணும், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது என்னன்னா அவங்க வந்து இவ்வளோ நாள் வந்து இப்போ தான் நான் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே வந்து நம்மளுடைய குழந்தைங்கள நீங்கள் பார்டருக்கு வர சொல்லியிருந்தீங்கன்னு சொல்லிட்டீங்க, வந்து நிற்கிறாங்க. அங்கே உணவு இல்லை, உடை இல்லை, எல்லாம் 5000 10000 மாணவர்கள் அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி எப்படி யார் அரேஞ்ச் பண்ண, எல்லாமே வந்து ரோட்டில் உட்கார வச்சுட்டுருக்குறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டே நம்ம ஒரு மிலிட்ரியோ யாரோ ஒரு சர்டன் பேசன் உண்டான பேசனை வந்து நீங்கள் வந்து நீங்கள் அங்கே அனுப்பிச்சிருக்கலாம். ஃப்ளைட் வந்து ஃப்ரீயாக போகிற ஃப்ளைட்டில் இங்கேருந்து உணவு தண்ணி கொண்டு போய் எடுத்துகிட்டு அந்த குழந்தைங்களுக்கு சப்ளை பண்ணியிருக்கலாம். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு 2 நாள் இல்லை 3 நாள் வேணாலும் அங்கே இருந்துருவாங்க. ஏன்னா வரணுன்ற ஒரு 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 துடிப்பு இருந்தால் சாப்பாடு மட்டும்தான் மெயினாக இருக்குது. அதை வந்து ஏன் கவர்மெண்ட் இன்னும் வந்து அது கொஞ்சம் துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும். இப்போ பாருங்கள் எங்கள் அவங்க பணம் இல்லைன்னு சொன்னோடனே அவங்க அங்கே நிற்கிறாங்க, ஸ்டக் ஆகிட்டாங்க. வந்தும் அந்த குழந்தைங்க அங்கேயே நிற்கிறாங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ ஒரு 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 இன்னும் கொஞ்சம் துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும்னு தான் எங்களுடைய பெற்றோர்களுடைய எங்களுடைய உக்ரைன் வாழ் பெற்றோர்களுடைய சார்பாக நாங்கள் ரொம்ப உங்களை வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம்.